வண்டி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணனும். ஒழுங்கா பண்ணுவீங்களா? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏன் ஓட்ட தெரியாது? தோ ஓட்டம் பார். என்னடா மாடு ஓட்டுங்கிற, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்புறம் என்ன தைரியம் இருந்தா பைக் ரேஸா கலந்துட்டுப்ப? அந்த கவலை உனக்கு எதுக்கு? இன்னும் பண்ண ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்க. அத்த கேக்குறே நீ? அதோ ஒரு கோடுக்குதுல, அந்த கோட்டை தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அங்ககிற கோட்டை தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரேன்னாங்களா? என் கோட்டை கீழே போட்டு தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்களா? குடுத்துட்டா போச்சு. கொஞ்சம் அப்படியே நடுவுல வந்து நீளுங்கண்ணா. எதுக்கு? எல்லாம் மெடல் போடதா? போடுங்க போடுங்க போடுங்க, எல்லாம் போடுங்கண்ணா. திருமல கேரின் போர்டு வாங்கும் போது என்ன ஏன் பா கூட்டினு போல? உன்னை விட்டு போனதுனால தான்டா போர்டே வாங்கிட்டு வந்தோம். என்னப்பா சொல்ற? பின்ன என்னடா, ஒவ்வொருத்தோடையும் குஸ்து போனா பேரம் பேசி வாங்கலாம் சொல்லி துட்டு எல்லாம் வாங்கி நீயே ஃபுல்லா குச்சிடுற. போர்டு வாங்க காசு இல்லாம பஸ்ல புட்போர்ட்ல வர. இதெல்லாம் நல்லா பேசு. போர்டு வாங்கும் போது பத்து வாங்காத, நாலா பக்கமும் தொண்டி இருக்குத. விளையாடும் போது காயின்ஸ் தொண்டில ஊந்துறாது. கருணாசு அவனை எதுவும் கேட்கவே கேட்காத. கேட்டா இத விட ஏடா குணமா ஏதாவது பண்ணிட்டேதான் இருப்பான். கண்டுக்காம ஃப்ரீயா விடு. ஏய் கருணாசு, வெள்ளையடி பொங்கலுக்கு தானே வெள்ளையடி பாகம். இப்ப போய் வெள்ளையடிக்க சொல்ற? என்னப்பா யாருமே கண்டுக்க மாட்டேன்றீங்க? நீ கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா ஷூட்டிங் முடியறதுக்கே ராத்திரி 10:12 ஆயிடும். தம்பி தம்பி, இத அந்த பாக்கெட்ல போடாதீங்க. பின்ன உன் பாக்கெட்ல போட சொல்றியா? அது இல்ல தம்பி, இத இங்க வச்சு அங்க அடிச்சுனா அது போய் விடும். அத உனக்கு செவிலே விடும். அது அவனுக்கு காயினியா? ஓ, நீங்க பிளாக்கா? இவ்வளவு கலர் ஆகுறேன் கொக்கா மக்கா, என்ன பார்த்தா பிளாக்கான்றான். கருணாசு இருடா. யோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். யாரு? நம்ம அண்ணன் விஜயகாந்த் கோபமா இருக்க மாதிரி வரீங்கடா. நான் ஒரு கொட்டாய் விடுற மாதிரி வரீங்களே, அந்த ஆர்டிஸ்ட் தானே நீங்க? இது கூட பரவாயில்லப்பா. திருவள்ளுவர் வரி சொன்னா டி ராஜேந்திர வரஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. வரஞ்ச என்ன தப்பு? ரெண்டு பேரும் தாடி தானே வச்சிருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? நீ உன் இஷ்டத்துக்கு வரைஞ்சிட்டு போக, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? நீ கூட தான் எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க. உன்ன நாங்க அட்ஜஸ்ட் பண்ணலையா, அதே மாதிரி நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூடி நில்ற. கழிச்சிட்டு போயிட்டாங்க. அவனுங்க லைட்டா தாண்டா அசைக்கிட்டு போனானுங்க.
தூக்குற பயத்துல நீயே எல்லாத்தையும் கழிச்சிட்டு அவன் மேல பழி போடுறியா? அவங்கிட்ட தேவையில்லாத பேசினுங்கிற வந்தவன் ரெட்டு தூக்கின்னு போயிருக்கா, போய் என்னன்னு கேளு. ரெட்டை யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது, மழை நிக்கிறதுக்குள்ள ரெட்டிங்க வரும். அடிபட்டு ரத்தத்தோட வந்துட போறப்பா. பெரிய ஹீரோ மாதிரி குறுக்குல வந்து மடுக்குற, நீங்க பாட்டுக்கு பெரிய புடிங்கி மாதிரி காயின் எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. மரியாதையா காயின குடுங்க. நானே நிராயுத பாணியா வந்திருக்கேன். ஏய், வரும்போது விஜய் பாணி பேசின, இப்ப நிராதி பாணின்ற. நான் நிராயுத பாணியா இருந்தானா இல்ல தண்ட பாணியா இருந்தானா? அந்த ரெட் காயினை குடுத்துருங்க. வேணுமா மாவன? இப்படி ஓடிவர அந்த பக்கம் கதவு மூடி இருந்தது, அதான் இப்படி ஓடி வர. நான் வந்து கேட்கல, ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர? ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி, எந்த செய்திய முதல்ல சொல்லு? நல்ல செய்தி சொல்லு. நம்ம ஊர்ல சுத்தி இருந்தான ஒரு அட்ஜஸ்ட், அவன் ஊரை விட்ட ஓடிட்டான். வெரி குட். இப்ப கெட்ட செய்திய சொல்லு. ஓடும் போது உன் பொண்ணு ஓடிட்டான். திருமலை எங்க? திருமலை ஏழ்மலை கூட சேர்த்துக்கினு பறையும் மல்ல அண்ணாமலை படம் பார்க்க போய்கிறான். வரும்போது உண்ணாமலை டாக்டரை பார்த்து மஞ்சுகாமலைக்கு டெஸ்ட் பண்ணிக்கின்னு வருவான். அது வரைக்கும் உட்காந்து டிவி பார்த்து நிறைய கலர் டிவி. டப்பா டிவி வச்சுக்கிட்டு கலர் டிவின்றீங்க? ஹலோ, உங்களுக்கு கலர் டிவின்னு நம்பிக்கை இல்லைன்னா தண்ணியில போட்டு பாருங்க. எதுக்கு நான் டிவிய தண்ணில போட சொல்ற? தண்ணில போட்டு கலர் போச்சுன்னா கலர் டிவி. அதான் சார், தூங்குல டிவிய. எல்லாரும் ஒரே சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க. நீதான் அரசா? அப்போ நீ 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 நீதான் அரசா?
அப்போ நீ அரசா? நான் நீ அரசு இல்ல, பூவரசு. எங்க அப்பா பேரு புங்காவனம். ஏய், அப்ப யார் தாண்டா அரசு? ஏய், நீ அரசா? ஏய், நீ 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 அரசா? ஏய், அப்ப நீ அரசா? சொல்றா யார் அரசு? நீ 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 அரசா? அப்போ நீதான் அரசா? ஏய், யாரா இங்க அரசு? யாரா சொல்லி தொலைங்கடா. ஓ, சொல்ல மாட்டீங்களா? நானே கண்டுபிடிக்கிறேன், யார் தலை சூடா இருக்கோ அவன் தாண்டா அரசு. ஓ, அப்போ நீதான் அரசா? அரசு நீ யாரு எனக்கு தெரியாது, நான் யாரு உனக்கு தெரியாது. சாரிப்பா, அப்போ இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பா. கிளாட் டு மீட் யூ. ஐ அம் அரசு. ஏய் அரசு, நீ இந்த ஊருக்கே பெரிய மாசா இருக்கலாம், ஆனா உசுருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. டேய் லூசு, யார் நீ? எதுக்கு இங்க வந்து கத்தி நிக்கிற? நான் தான் திருமலை. டேய், என்னடா பண்ற? பில்ட் அப் கா காலர்ல இருந்து சிகரெட் எடுக்கறேனா? வர மாட்டேங்கண்ணா. ஐடா பாவி, ஸ்டைல் பண்றேன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேடா. ஏய் அண்ணா, திருமலை அத்தானே தெரியும் பா. வெளியில பாக்குறதுக்கு சுத்தமா இருக்கும். இப்ப என்ன ஆண்டவனை கூட்டு வந்து குடுத்தன கூட சொல்றியா? வாடி அப்பாப்பா, என்ன திருமலை கிட்ட இருந்து பிரிச்சாதீங்கப்பா, பிளீஸ் பா. டேடி, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இவன் ஸ்டேட்டஸ் என்ன? நான் உனக்கு பாத்துக்கற மாப்ள ஊட்டி எஸ்டேட்ல இருக்காரு. இவரு எஸ்டேட்ல தான் இருக்காரு. அப்படியா? என்ன எஸ்டேட்ல இருக்கீங்க மாப்ள? அம்பத்தூர் எஸ்டேட்னா ஆவடிக்கு அடுத்த ஸ்டாப். அரசு கிட்ட சொல்லி உங்க காதலுக்கு வைக்கறேன்டா ஃபுல் ஸ்டாப். வாடி. அரசு, இப்ப எதுக்காக எங்களை கடத்திட்டு வந்திருக்கேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவன் வாயிலே குத்துறான், எது கேட்டாலும் டவுட் கேட்ட நேரத்தை கட்டான். அம்மா, எங்களை மட்டும் எதுக்கு கடத்தின்னு வந்த? பக்கத்து விட்டு சங்கீதாவையும் கடத்தின்னு வந்தா பேச்சு துணையா இருக்கும் இல்ல? எட்டி விட்டுன்னு மூஞ்சிக்கெல்லாம் வச்சுக்க. நானே நம்மளுக்கு சங்கு ஊத போறாங்களான்னு பயந்து இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு சங்கீதா கேக்குதா? சங்கீதா கேக்குதா? ராவதி நல்லா இருக்கும்ல? ஏன்பா, வேற ஏதாவது ஃபிகர் இருக்குதா? ரெண்டு மூஞ்சிலே விட்டோம்னா அரசு, இப்ப உனக்கு என்ன வேணும்? உங்களை வச்சு தான் திருமலைய பிடிக்க போறேன். எங்களை வச்சு திருமலைய பிடிக்கிறத விட 10,000 ரூபாய் சீட்டு பிடிச்சீங்கன்னா முழு சீட்டு நானே எடுப்பேன். திருமலைக்கு போன போட்டா எவனோ தெலுங்குல லட்டு வைக்கிறான். நீங்க தானே திருமலைக்கு போட சொன்னீங்க? திருமலை தேவஸ்தானத்துக்கு போன போட்டேன். திருமலைக்கு போன போடுறான் அண்ணே. அவங்க பொண்ணுதான பிரச்சனை பண்றான். அவங்க போன பேச சொல்லு. இது பேலன்ஸ் இல்லப்பா. பேலன்ஸ் இல்லைன்னா என்ன? சப்போர்ட்டுக்கு என்ன புச்சிக்கோ? ஐயோ, செல்லுல பேலன்ஸ் இல்லைன்னு சொல்ல வந்தப்பா. செல்லுல பேலன்ஸ் இல்ல, நீ எல்லாம் ஒரு தொழில் அதிபர். மிஸ் கால் கொடுப்பா, திருமலையே பேசுவான். முடிஞ்சாக்கா எனக்கு முதல்ல
இப்ப என்ன என்ன என்னதான் பிரச்சனை? அரசு என்ன தெரியாமதா கேக்குறேன், நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா இல்ல? இது மாதிரி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ்ங்களா சம்பாரிச்சு வச்சிருக்கியா? இல்லப்பா, வச்சு போறா தெரியும் நான் போற கஷ்டம் என்னன்னு. இதுல வச்சு என்னால சமாளிக்கவே முடியலடா. அப்ப நீ இவங்க எல்லாம் காப்பாத்தி கூட்டின் போது வரலையா? திருமலை, இப்ப கடைசியா என்ன முடிவு பண்ணிருக்க? ஃப்ரெண்டா இல்ல ஃபிகரா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ஊரெல்லாம் சண்டை வலிச்சு எனக்கு அடிதான் வாங்கி கொடுக்குங்க. சரி, ஒரு ஃபிகரையா லவ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அப்பங்காரன் ஆள் வச்சு அடிக்கிறான். எப்படி இருந்தாலும் நமக்கு அடிதான் உழுது. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், ஃபிகரும் வேணாம், ஆளை முடிக்கிறா சாமி.